ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளன்னு ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த க்ரீம் வந்து தயார் பண்ணலாம். அப்படியே ஸ்கின்னை வந்து அவ்வளோ தங்க கலரில் ஜொலிக்க வைக்குது, நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்குது, அப்படியே பளபளன்னு ஆக்குது. இது எப்படி இந்த க்ரீம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் வந்து குஷ்பு மேம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்ரெட் ஆயில் பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டும் வந்திருந்தது. இது குழந்தைங்களுக்கு போடலாமா, தண்ணி ஊற்றி காய்ச்சலாமா, இதை எப்படி செய்கிறது, நிறைய நிறைய டவுட்டுகள், நிறைய கேள்விகள் இதெல்லாமே வந்திருந்தது. எல்லாருக்குமே இந்த வீடியோவில் அதுக்கான பதிலும் நான் சொல்லியிருக்கேன். இந்த க்ரீம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து குழந்தைங்களுக்கும் போடலாம், எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாதுங்க. ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடியது. எந்த ஒரு கலரிங் கிடையாது, எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. இந்த க்ரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் வந்து பிக்மெண்டேஷனை வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து அந்த சுருக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ஏஜிங் ஆனாவே நம்மளுக்கு வந்து சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும்ல, அதெல்லாம் கூட அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுது. நல்ல ஸ்கின்னை வந்து பல பலன்னு ஆக்குது. ஓகே, இந்த க்ரீம் எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் உள்ள 3 கேரட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதோட தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த 3 கேரட்டே பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீமும் இதில் தயார் பண்ணிக்கலாம், ஆயிலும் இதில் வந்து தயார் பண்ணிக்கலாம். இதுவே எனக்கு வந்து 1 மாதத்துக்கு வருது இந்த 3 கேரட்டோட அளவு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரட் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து 1 மாதத்துக்கு நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்க வேண்டாம், அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் எடுத்து செஞ்சுக்கோங்க. ஆனால் 1 மாதம் வரையும் இந்த ஆயிலும் க்ரீமும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குது. நல்ல பளபளன்னு இருக்குது நம்முடைய ஸ்கின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு 100 ml இருக்கும். அதாவது 3 கேரட்டுக்கு 100 ml தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த அந்த கேரட்டை அந்த ஆயிலில் சேர்த்துடலாம். அடுப்பை வந்து ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, இந்த கேரட் வந்து கருகிடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து அந்த ஆயிலையே வந்து வேக விடுங்க. அதாவது தேங்காய் எண்ணெயிலையே நல்லா அந்த கேரட்டை நல்லா வேக விடுங்க. இப்போ நேற்று நான் கொடுத்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இதை எவ்வளோ அதிலே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, இதை எவ்வளோ நேரம் வேக வைக்கிறது, இதில் தண்ணி ஊற்றலாமா, தண்ணி ஊற்றி வேக வைக்கணுமா, இதை வந்து இந்த ஆயிலில் வந்து குழந்தைங்களுக்கு போடலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இதில் 1 துளி தண்ணி கூட நம்ம சேர்க்கக்கூடாது, மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஏன்னா அதிலேருந்து அந்த வேர்வை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கூட இந்த ஆயிலும் க்ரீமும் கெட்டுரும். அதனால் தண்ணி இல்லாமல் 1 பொட்டு கூட 1 துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஆயிலும் அந்த கேரட்டில் உள்ள எசன்ஸ் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆயிலும் க்ரீமும் கிடைக்கும். அதனால் தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இதை எவ்வளோ நேரம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அடுப்பை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு 1-10 நிமிஷம் வந்து நல்லா வேக வைங்க. அந்த கேரட் கலர் வந்து லைட்டாக மாறும், நல்ல ஒரு கோல்டு கலரில் மாறும். அந்த டயத்தில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கெமிக்கல் இல்லாதனால இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம். நல்லா குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி 1-10 நிமிஷம் போட்டுக்கோங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கொடுத்த வீடியோவில் வந்த டவுட்டு என்ன அப்படின்னா, இதை எவ்வளோ நேரம் பூசணும், இதை பூசினதுக்கப்புறம் சோப்பு போட்டு குளிக்கணுமா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நல்லா 1-10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நல்லா முகத்தில் கை காலையெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. பெரும்பாலும் நம்ம முகத்தில் தான் அதிகமாக தேய்ப்போம் இல்லையா, அதனால் நல்ல முகத்தில் 1-10 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகிறப்போ சோப்பு போடுறவங்க லைட்டாக போடுங்க, நிறைய போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம நைட்டுக்கு தூங்க போகும்போது இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்போதும் போல் நீங்கள் ஏதாவது க்ரீம் நீங்கள் முகத்துக்கு போட்டால் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா,
இது வந்து நேச்சுரல் ஆயில் தான், அதனால் நம்ம வந்து இது அப்பப்போ நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாதுங்க. எதுவுமே வந்து தேங்காயையும் கேரட்டும் தான், அந்த கேரட்டில் உள்ள எசன்ஸ் தான் இந்த தங்க கலரில் வந்து அந்த கலரை வந்து கொடுக்குது. அதனால் வந்து கலரிங் இதில் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே முகமெல்லாம் கழுவிட்டு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு டக்குன்னு வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சமையல் பண்ண போய்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமையல்லாம் முடிச்சுட்டு நல்லா சும்மா வெறுமனே வந்து முகத்தை வந்து கழுவிக்கலாம். கழுவிட்டு நம்ம அப்படியே இருந்துக்கலாம். இல்லை நம்ம எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா நம்ம குளிக்க போவோம்ல, அப்போ சோப்பு போடணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. சோப்பு போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அந்த ஆயில் வந்து உள்ள ஸ்கின்னுக்குள்ளே இறங்கிரும், அப்போ நல்ல ஒரு க்ளோயிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆயில் வந்து நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் டக்குன்னு போய் சோப்பு போட்டு முகத்தை கழுவாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த ஆயிலை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து போய் நீங்கள் எப்போதும் போல் குளிச்சிக்கலாம். அதே போல் நைட்டு தூங்க போகும்போது அந்த ஆயிலை வந்து லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. காலையில் நீங்கள் வந்து எப்போதும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த கேரட் ஆயில், அதையே நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த ஆயிலுக்கு தகுந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வந்து இதில் சேர்த்துருக்கேன். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து வெளியில் வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே வந்து கிடைக்கிது, இல்லை நம்ம ஒரிஜினலாகவே நம்ம வீட்டில் ஆலோவேரா இருக்குது அப்படின்னா கூட அதோட எசன்ஸை மட்டும் எடுத்து தண்ணி படாமல் வந்து அதை வந்து நல்லா மசிச்சு விட்டு, அதாவது நல்லா நைஸாக மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயில் கூட சேர்த்துட்டு இதை வந்து இப்படியே நல்லா ஃபீட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அடித்து விடுறப்போ சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல க்ரீம் டெக்ஸ்சரில் நம்மளுடைய நம்மளுக்கு வந்து இந்த க்ரீம் கிடைக்கும். இந்த க்ரீமை எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது நல்லா வந்து முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் தூங்க போகும்போது கஷ்டமாக இருக்குது, இதை போட்டுட்டு எப்படி தூங்குறது அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட காலையில் எழுந்திரிச்சு நல்லா முகத்தை கழுவிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள பெண்கள் இதை எப்போது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பிசுபிசுப்பு இருக்காது, எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காதுங்க. அப்படியே பல பலன்னு நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அவ்வளோ க்ளோயிங்காக வந்து எடுத்து காட்டுது. இனி பார்த்தீங்க அப்படின்னா இனி பனிக்காலம் வந்து ஆரம்பிக்குது. இனி இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வெடிப்புலாம் அதிகமாக வரும், முகத்தில் வந்து அந்த பனி பத்துன்னு சொல்லுவோம்ல அது வர ஆரம்பிக்கும், உதடு வந்து வெடிக்கும், கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்து அந்த வெடிப்புகள் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று, இந்த க்ரீமை நீங்கள் வந்து காலில் வந்து பித்த வெடிப்பு வருது இல்லையா, அதுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இது கொடுக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிக்மெண்டேஷன், அதாவது இந்த மங்குன்னு சொல்லுவோம்ல, அதை கூட இது வந்து மாற்றுது. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப க்ளோயிங்காக வந்து காட்டுது, நல்ல ஒரு தங்க கலரில் பல பலன்னு காட்டுது. இப்போ நான் கையில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கை எப்படி இருந்தது, இப்போ நான் வந்து அந்த க்ரீமை வந்து ஒரு துளி வச்சுட்டு அப்படியே லைட்டாக ஒரு நிமிஷம் தான் தேய்க்கிறேன். ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் தேய்க்க தேய்க்க இந்த பளபளப்பு எப்படி கூடும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து போடலாங்க. ஏன்னா அடுத்த கேள்வி, இதை வந்து குழந்தைங்களுக்கு போடலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக போடலாம். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, எந்த ஒரு கலரிங் கிடையாது. அப்புறம் நேற்று கொடுத்த வீடியோலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, சேர்க்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து அந்த விட்டமின் இ வந்து கேப்சூல் வந்து எனக்கு என்னுடைய ஸ்கின்னை வந்து பிளாக்காக ஆக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அந்த கேப்சூல் போடுறது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய ஸ்கின்னுக்கெல்லாம் அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் போடக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதனால் எனக்கு வந்து அது செட் ஆகாது. எனக்கு இதுவே ரொம்ப பளபளப்பு கொடுக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு பளபளப்பு அந்த ஸ்கின்னுக்குள்ளே வந்து அந்த க்ரீம் உள்ளே போகிறது போய் எவ்வளோ ஒரு க்ளோயிங்காக கொடுக்குதுன்னு. இப்போ ஒரு நிமிஷம் தான் இந்த இடத்துல நான் மசாஜ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், எவ்வளோ பளபளன்னு இந்த கை இருக்குது பாருங்கள். இப்போ அந்த இடத்துல அந்த தழும்பு இருந்ததை கூட அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. இப்போ தேய்ச்ச அந்த இடத்துக்கும் தேய்க்காத இந்த பக்கம் உள்ள இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள்.
நம்மளுடைய முகத்தில் கை காலெல்லாம் சுருக்கம் இருந்தாலும் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துருது, நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு க்ரீம், நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்பப்போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தேவைப்படும் போது இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இது கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும். வெளியில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி மட்டும் படவே கூடாது, கை விட்டு எடுக்காதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லா பெண்களும் ரொம்ப ரொம்ப அழகாக இது மாதிரி மாறிக்கிட்டே வாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அதனால் எல்லா பெண்களுக்கும் இதை யூஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.